இங்க ஒருத்த மைக்கேல் கிட்ட தரையில ஒரு பாக்ஸ காமிச்சு, நீ ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இந்த பாக்ஸ் குள்ள இருந்தா நான் உனக்கு $50 தரேன்னு சொல்றான். இதனால மைக்கேலும் அவன் சொன்ன மாதிரியே ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்றான். டைமும் 5 o'clock ஆகுது. அந்த ஆள் சொன்ன மாதிரியே அவன் கரெக்ட் டைமுக்கு வந்து மைக்கேலுக்கு $50 கொடுத்துட்டு, நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன், நீ டெய்லி இந்த பாக்ஸ்ல வந்து நின்னா நான் உனக்கு $200 தரேன்னு சொல்றான். அதனால மைக்கேலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த பாக்ஸ்ல நிக்கிறான். இப்ப இவனுக்கு ஒரு டவுட் வருது, யாராவது இவனை வாட்ச் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்ண அந்த பாக்ஸை விட்டு லைட்டா காலை வெளியே வச்சு உள்ள எடுத்துக்கிறான். இப்படியே ஈவினிங் ஆகுது. இவன் ரூல்ஸ் பிரேக் பண்ணதுனால அவன் வரவே இல்ல. அதனால இனி நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ணவே கூடாதுன்னு டிசைட் பண்ணிடுறான். அதனால அடுத்த நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் ஹேண்டிகேப் பொண்ணுகிட்ட இருந்து பேக்கை திருடிட்டு இவனை இடிச்சிட்டு போவான். அதனால மைக்கேல் கீழே விழுற மாதிரியே வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறான். அப்ப அந்த ஹேண்டிகேப் பொண்ணு மைக்கேல் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறா. அதுக்காக நான் ஒர்க்ல இருக்கேன் என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறான். அதனால கடுப்பானவன் மைக்கேல திட்டிட்டு அவளே திருடன்னு சேஸ் பண்ணிட்டு போறான். அப்ப அந்த ஆளும் கரெக்டா ஈவினிங் 5 o'clock வந்து இவனுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுறான். அப்ப மைக்கேலுக்கு எதுக்கு இவன் சும்மா நிக்கிறதுக்கு $200 தரான்னு டவுட் வருது. அதனால அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி போய் பாக்குறான். அப்ப அவன் அவனோட அபார்ட்மெண்ட்ல க்ளோன் கெட்டப் மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறான். அப்பதான் மைக்கேலுக்கே புரியுது, இவன் மேக்கப் பண்ணிட்டு ரோட்ல பர்ஃபார்ம் பண்ணும்போது யாருமே இவன் பண்றத ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணி பார்க்காம எல்லாருமே அவங்கவங்க ஒர்க்கை பார்க்க போயிட்டே இருக்காங்க. அதனால இவன் ஒருத்தவனாவது ஒர்க்குக்கு போகாம ரோட்ல நடக்கிற விஷயத்த பாக்கணும்னு தான் மைக்கேலுக்கு டெய்லி சேலரி கொடுத்து நிக்க வச்சிருக்கான்னு தெரியுது. இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மைக்கேல் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். அதனால அவனோட ஒர்க்கு பிடிச்சு போன அவனோட பாஸ் உனக்கு நான் ப்ரொமோஷன் தரேன்னு அவனை வேற ஒரு பெரிய பாக்ஸ் கிட்ட கூப்பிட்டு போறான். பெரிய பாக்ஸை பார்த்த மைக்கேலுக்கு இது ரொம்ப பெருசா கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு ஹாப்பி ஆகுறான். இப்படியே ரொம்ப வருஷம் போகுது, மைக்கேலுக்கு வயசாகிடுது. ஆனா அவனோட பாஸ் இன்னும் எங்காதான் இருக்கான். அப்போ சேலரி கொடுக்க வந்த பாஸ் கிட்ட மைக்கேல் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிடுறான். அதனால அவனோட பாஸும் உன்னோட இஷ்டம் சொல்லிட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறான்.